வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து கடல் பகுதிகளில் அவ்வப்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருகிறது. கடந்த மாதத்தில் வங்கக்கடல் பகுதியில் இரண்டு முறை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் சில வாரங்களாக தமிழகத்தில் கனமழை பெய்தது. தற்போது மழையின் தீவிரம் குறைந்து பல்வேறு பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் காணப்படுகிறது. இந்த நிலையில் கேரள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் பட்டினப்பாக்கம், அடையாறு, மந்தைவெளி உட்பட நகரின் ஒரு சில இடங்களில் நள்ளிரவில் மழை கொட்டி தீர்த்தது. இதனிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 3ஆம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும், 4ஆம் தேதி தென் மற்றும் வட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 5ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.